இந்த விளம்பி வருடத்திலே கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து யோகங்கள் தயாராக இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் அது உங்களுடைய தவறே தவிர இது கிரகத்தினுடைய கோளாறு இல்லை என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். கும்பராசி இருக்கக்கூடிய வீடுகளிலே எல்லா விதமான கஷ்டங்களும் போகக்கூடிய அமைப்பு உங்கள் ராசியாலே ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் உள்ளீர்கள். மேலும் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் ஏற்படும். சோம்பல் மட்டும் தவிர்த்து கொள்வது மிக மிக உத்தமமான பலனை ஏற்படும். குறிப்பாக வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும். எதிரிகள் கூட நட்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உங்களுடைய வார்த்தைக்கு மிகப்பெரிய செல்வாக்கும் அனுகூலம் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. வார்த்தைகள் குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் சரி, இரத்தபந்த உறவுகளிலும் சரி கேட்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தொழிலில் உன்னதமான சூழ்நிலைக்கு வருவார்கள். அரசு கௌரவம் கிடைக்கும். சிலருக்கு அரசியல் அமைப்பில் முகவரியே தெரியாதவர்கள் கூட பெரிய பவருக்கு வருவார்கள். மந்திரி பிரதானங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சமூகத்தில் உயர்ந்த நிலைமையில் உள்ளவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெரிய அளவு கான்ட்ராக்ட் தொழிலில் இருப்பவர்கள், நசிஞ்சு இருந்தவர்களெல்லாம் திடீரென்று லைம்லைட்டுக்கு வருவார்கள். பழைய கடன்களெல்லாம் பைசல் செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சுபகாரிய அமைப்புகள் டக்குன்னு முடியும். நீண்ட நாட்களாக திருமணம் பேச்சு எடுத்தாலே தள்ளி கொண்டிருந்த போயிருந்த அமைப்பெல்லாம் மாறி டக்கு வீடேறி மாப்பிள்ளை கிடைப்பதோ பொண்ணு கிடைப்பதெல்லாம் ஏற்படும். ஆனால் எல்லா விஷயங்களும் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தருவதற்கு விளம்பி வருடத்தில் ரெடியாக இருந்தாலும் யாரையும் பழி வாங்கலாமோ, யாரை பற்றி புறங்கூறுவது எல்லாம் விட்டுவிடுங்கள். அதெல்லாம் உங்கள் தகுதிக்கு, உங்களுடைய கிரக நிலைமைக்கு இப்பொழுது தேவையில்லாத விஷயங்கள். இது என்றால் இல்லையென்றால் உங்களுடைய நல்ல காலகட்டங்களில் வீண் விரயமாகி தேவையில்லாத பிரச்சனையும் மனசங்கடமும் ஏற்பட்டு ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பணத்தினால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். பண விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தான் உங்களுக்கு பாதிப்புகள் காணப்படுகிறது. உங்களுக்கு வரக்கூடிய பணமாக இருந்தாலும், நீங்கள் கொடுக்க வேண்டிய பணமாக இருந்தாலும் சரியாக பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தினீர்கள் என்றால் பெரிய சிக்கல்கள், தேவையில்லாத அவமானம் வரைக்கும் வந்துவிடும் கும்பராசிக்காரர்களுக்கு. அந்த விஷயத்தில் தான் மிக மிக கவனமாக இருப்பது கும்பத்திற்கு மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதுடன் எல்லா விஷயத்திலும் யோகங்களும் அனுகூலங்களுக்கு நிச்சயமாக பாடப்படுவதுடன் காலஸ்திரி சென்றுவிட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அங்கு பசுனை கொடுப்பதும், நல்ல வெண்மை வகை பால்கோவாவை பக்தர்களுக்கு விநியோகிப்பதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணுவதும், அத்துடன் நம்ம பிரசித்தி பெற்ற கும்பகோணத்தில் ஒன்று சிறிது தூரத்தில் உள்ள கதிராமங்கலம் என்று சொல்லக்கூடிய வனதுர்கா பரமேஸ்வரி சன்னிதானத்தில் சென்றுவிட்டு அங்கு இருக்கின்ற அம்பனுக்கு அரக்கு கலர் புடவை கொடுத்து குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை டெய்லி வைத்து கொள்ளக்கூடியதும், குலதெய்வ வழிபாட்டை வருட ஆரம்பத்திலே செய்து முடிப்பவர்களுக்கும் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான பரிகாரம். திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமையில் அருகிலுள்ள அம்மன் சன்னிதானத்துக்கு சென்று பசுனை கொடுப்பதும், எலுமிச்சை பழத்தை கொடுப்பதும், உதிரி பழமாக தான் கொடுக்க வேண்டும், மாலையாக கொடுக்கக்கூடாது. பல விதத்தில் உங்களுக்கு தடைகள் விரைவில் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷங்கள் வீடேறி வைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை செய்து விளம்பி வருடத்தில் வெற்றி கொள்ளுங்கள்.